எல்லாரும் வணக்கம். கருமேகங்கள் கலைஞர் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தங்கர்பச்சன் சார், ப்ரொடியூசர் வீரசக்தி சார், ரெண்டு பேரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கோங்க. சாதகமா சின்னதாக ஒரு எங்களை எங்களோட அதிகமாக நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. இனிமே இப்படி கேட்பியா? இல்ல, தீபாவளி பொங்கல் பண்டிகைகளினுடைய பேர் மாறினாலும் அது பண்டிகைனால ஒரு மகிழ்ச்சி தான். அது மாதிரி படங்கள்ல இவர் வேறு வேறு பாத்திரங்கள் நடித்தாலும் இவர் வந்தாலே மகிழ்ச்சி. பரியேறும் பெருமாள்ல இவர் பண்ண ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து இரவெல்லாம் நாம் உறங்காமல் காத்திருந்த காலங்கள் இருக்கு. அப்படி வித்தியாசமான பல கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல கருமேகங்கள் கலைகின்றனால உங்க கதாபாத்திர கேரக்டரை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு வித்தியாசமானது? இந்த படத்துல வந்து சார் தங்கபிரதா சார் வந்து எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை, அந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை அந்த குழந்தை தான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இது 100% வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிடுன்னு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னார், பாரதி ராஜா சார் லெஜெண்டு, கௌதம் வாஸ்தவன் சார் லெஜெண்ட். ஏன்னா எனக்கு 2000 மின்னலை படத்துலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் அவர் கேட்டேன், இப்போ கூட கேட்டேன், சார் எப்போ சார் என்னை கூப்பிடுங்கண்ணா, இருப்பா நான் சீக்கிரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். இதில் இருந்த நடித்த எல்லா நடிகர்களும், அப்புறம் என்னோட அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் ரெண்டு பேர், ஜிவி பிரகாஷ் நானும், அவர் சாரும் வந்து மியூசிக் போட்டு ஒரு நாள் எனக்கு அமிச்சாப்ல ரெண்டு சாங்ஸு, இதுதான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டோட்டலாகவே இந்த டீமாகவே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சாரே சொல்லுவார், இந்த படம் நல்லா வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனித்தனியாக. ஆனா இந்த ஒரே திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தங்கர்பச்சான் சார் இருக்காரு, பாரதி ராஜா சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, எஸ்ஐசி சார் இருக்காரு, ஆர் வி உதயகுமார் சார் இருக்காரு, 5 இயக்குநர்கள் ஒரே திரைப்படத்துல இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. 5 பேருக்கும் பயத்துல தான் இருந்தோம், ஏன்னா எல்லாமே அனுபவசாலி இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் பாரதி ராஜா சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஸ்பாட்ல நிறைய. அப்புறம் இவரோட சாரோட டைரக்ஷன்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கதை சொல்ல வரும்போது ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்தார், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு கொடுத்தாரு. ஏன்னா எல்லாமே ரெண்டு பழமும் ரெண்டு நாள் விட்டு தான் பழுத்தது, அதனால தான் லோகேஷ் கிட்டே சொல்லிட்டு 2 ஆகும் பண்ணேன். இன்னும் ஒரு 4 பழம் இருக்கு, என்ன சார் யாருக்கு அது எதுக்கு தானா 3 ஆகும் நடிக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் 10 பலாப்பழம் கொடுக்க சொன்னேன் அவர்கிட்ட, அதனால எடுத்துட்டு வந்து, ஏன்னா 10 படம் நம்ம பண்ணலாம் சார்னு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன தான் டென்ஷன் ஆனாலும் அவங்க கூட அவங்க மேடம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு மாத்திரை மாதிரி, மாமா டென்ஷன் ஆகாத, இல்லைம்மா இவரை சொல்றது நடிக்க மாட்டானுங்கப்பா, எனக்கு சொன்னதே நடிக்க மாட்டானுங்க, வேற ஒன்று பண்ணுறானுங்கப்பா, தமிழை வந்து தமிழ்ன்றானுங்க, குழம்பு வந்து குழம்புன்றானுங்க, பழத்தை வந்து பழம் பழம் சொல்லுங்கடா பழன்றானுங்க. இவனுக்கு நான் எப்படி வா தெரிஞ்சு அப்படின்னு, இதில் ஏகாம்பரம் சார் வேறு, சரி விடுங்க போகலாம் அப்படின்னு, ஒருத்தக்கிட்ட கூட தமிழ் வர மாட்டேதுப்பா அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுவார். சார் தமிழ் எப்போவுமே ஜெயிக்கும் சார், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ஆஹா, ரொம்ப நன்றி. சூப்பர். ஒரு படம் சொல்கிறேன், அதில் 3 கேரக்டரு, அதை ரீமேக் பண்ணால் அந்த கேரக்டரில் எதை நடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. நான் காமெடியை தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் போய் ஏற்றி விடுறீங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். 16 வயது நிலை திரைப்படத்தில் 3 கேரக்டர், சப்பானி கேரக்டர், டாக்டர் கேரக்டர், பரட்டை கேரக்டர். ஒருத்தர் சப்பானின்றார், ஒருத்தர் டாக்டர்ன்றார். அந்த டாக்டர் சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவானப்பா, அது பாவம் மயில் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு பரட்டை கேரக்டர் இருக்கும். சூப்பர். வேற இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள், இல்ல இப்ப பணியாற்றிய மத்த டெக்னீஷியன்ஸ் நடிகர் எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணவங்க, பட் ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இருந்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த ஜென்ரேஷனில் அவர் பெரிய டைரக்டராக வந்துட்டுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நிறைய நடிகர். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ஆசைப்பட்டபடி, யோகியோ சார் பேசிட்டார், அவர் ஆசைப்பட்டபடி முக்கணிகளில் ஒரு கனியான இங்க மண்ணின் மைந்தர்களின் விருப்ப கனியான பலாப்படத்தையும் முந்திரி பருப்பையும் அந்த அன்பு பரிசையும் வழங்க இயக்குனர் ஐயா அவர்களை மட கிடைக்கிறோம். வரும்போது அப்படி கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துன்னு வந்துடுறோம்.
நான் சொல்றேன், ரொம்ப முத்தின காயா ஒரு வாரம்ன்றாரு. ஓகே, ஹீரோயின் கீழ இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க, உங்களுக்கும் நிச்சயம் ஒன்று வரும். தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அன்பு பரிசு, அதுல டைரக்டர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, முதல்ல வழங்கிடலாம் ஐயா. நடிப்பு செங்கல் எழுதியிருக்கேன், நடிப்பு செம்மல் எழுதியிருக்கேன்.